எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சிக்கன் பிரியாணி போட போகிறேன். சிக்கன் பிரியாணியில் வீட்டிலேயே என்ன சொல்லினோம், ஸ்பெஷல் நான் தான் சிக்கன் பிரியாணி ஓடுறதுல பிரியாணி ஓடுறதுல ஸ்பெஷலான ஒரு ஆளுன்னு சொல்லினோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவினோம். இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நான் எந்த பெஷனில் தான் நான் இந்த சிக்கன் பிரியாணி நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன், வாங்க பார்ப்போம். பசுமதி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன், மூன்று சுண்டு எடுத்து வச்சிருக்கிறேன், சுண்டு பொணியால் மூன்று சுண்டு பசுமதி அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு கிலோ கோழிக்கால் எடுத்து அவனுக்கு வச்சு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு பட்டர்லாம் போட்டு பிரட்டி நான் அவனில் பொரிச்செடுத்து வச்சிருக்கிறேன். இது மற்றது மூணு தக்காளி பழம் வெட்டி வச்சிருக்கிறேன், மல்லி இலை தேவை மல்லி இலை வெட்டி வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன், வெட்டி வெங்காயம் மீடியம் சைஸ் வெட்டி வச்சுருக்கேன், நெல்லி சசிவெல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன், இப்படி வெட்டணும் டக்குன்னு பொரிகிறதுக்காக வேண்டி. மற்றது இஞ்சியும் உள்ளியும் சேர்த்து அடித்து வச்சுருக்கிறேன். இது வந்து பிரியாணியில் அன்னாசிப்பூ கராம்பூ பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது நெய் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு கொஞ்சம் விடுவோம். ஆனால் எண்ணெயிலையும் நெய்யிலும் தான் சேர்த்து செய்ய போகிறேன், கொஞ்சம் எண்ணெயும் இதுவும் விட போகிறேன். மற்றது மஞ்சள் சிக்கன் பிரியாணி இது வந்து நான் பவுடர் வேண்டி வச்சுருக்கிறேன். இது சைனீஸில் நான் வேண்டினேன், தமிழ் கடையில் வண்டையில் அது வேண்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டு செய்கிறேன். இந்த அரிசியை நான் கொஞ்சம் கறி வேக எல்லாம் விட்ட பிறகு ஒரு 10-15 நிமிஷம் கழுவி கொஞ்சம் தண்ணியில் ஊற விட்டுட்டு தான் நான் அரிசி போட போகிறேன். இம்பார்ட்டண்ட்டாக இப்போ நாங்கள் பிரியாணி வைக்கிறதுக்கு தயிர் முக்கியம், நான் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். மூன்று மிளகாய் தான் எடுத்துருக்கிறேன் உரைப்புக்கு, எங்களுக்கு காணக்கூடியது. உங்களுக்கு உரைப்பு கூட தேவையா கூட மிளகாய் நீங்கள் போடலாம், முன்னாடி குறைய வந்தால் உரைய போடலாம். பசுமதி அரிசியை இப்போ நான் கழுவி போட்டு நான் கொஞ்சம் ஊற விட போகிறேன். வடிவாக கழுவோம் அரிசியை கழுவிட்டு வச்சுப்பான். தென் எண்ணெய் சூடாகிட்டு கொஞ்சம் நெய் விடுறேன். வாசமாக இருக்கிறதுக்காக வேண்டி நெய்யும் அதை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் சூடாக எல்லாம் சூடாகிட்டு இப்போ பட்டை கராம்பு அன்னாசி பூ எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுறேன். ப்ரௌன் கலரில் வெங்காயம் வந்து ஓரளவு ப்ரௌனாக வந்துட்டு அதுக்கு பிறகு நான் வந்து இஞ்சி உள்ளி இடித்து வச்சுக்கிறேன். அதை போதும் மூன்று மிளகாய் இப்படி நீட்டாக கீறி வச்சுருக்கிறேன். இப்படி கீறிட்டா நான் போடுறேன், ஏன்னா கரைஞ்சி போயிருந்தது. கொஞ்சம் கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கிறேன், தக்காளி பழம் தக்காளி பழம் பழம் ரெடி. இப்போ நான் வந்து சிக்கன் பிரியாணி பவுடர் போடுறேன், 45 கிராம் இது போடுறேன். தயிர் போடுறேன், 150 கிராம் தயிர் கிட்ட விட்டுருக்கேன். பொரிச்ச சிக்கன் போடுறோம். நீங்கள் நார்மல் சிக்கனாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறத விட இப்படி பொரித்து நீங்கள் செய்வீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பொரிச்ச சிக்கன் சாப்பிடுற சோத்தோட நல்லா இருக்கும். இதுக்கு நான் தண்ணியே விடையில, ஏன்னா அரிசிக்கு நான் தண்ணி விட போகிறனால வந்து வச்சுருக்கேன். இதிலே கொஞ்சம் சிக்கனோட இந்த சோஸு ஊறட்டுக்கு கொஞ்சம் அடுப்பில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடணும்.
கூடுதலாக ரைஸ் குக்கர் இந்த குக்கர் வழியாக தான் செய்வேன். ஆனால் என்னோடய குக்கர் இல்லாததான் நான் இதில் தான் செய்வேன். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தண்ணியும் விடையில் இதில் இருந்து வந்த தண்ணி தான் இந்த தக்காளி பழம் இந்த தயிர் அதுகளில் தான். அப்போ நான் மூன்று துண்டு அரிசிக்கு நான் மூன்றரை தண்ணி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். துண்டால் அளந்த அந்த எந்த துண்டால் நீங்கள் தண்ணி அளக்குறீங்களோ அதால் ஒரு மூன்று துண்டு அரிசினா மூன்று துண்டு தண்ணி நான் ஒரு கொஞ்சம் மூன்றரை எடுத்துருக்கேன். அதை நான் இப்போ இது நல்லா ஒரு கொதி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நான் இப்போ களி வச்சுட்டு அரிசி நான் குழப்பணும். இதை கொதிக்க விடணும். இப்போ ஒரு கொதி வந்துட்டுது. இப்போ நான் இதுக்கு இனி அரிசியை குழப்பணும். ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு ஒருக்கா அடி பிடிக்கும். நான் சட்டியில் தானே வச்சுக்கிறேன். திறந்து திறந்து ஒரு கிளறி விடணும். இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு வச்சு உங்களுக்கு சில வேளை சில அரிசிக்கு தண்ணி கொஞ்சம் கூட வேணுமெண்டா நீங்கள் பச்சை தண்ணி விடாதீங்க. கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் விட்டு வேகாட்டி அரிசி வேகாட்டி விடுங்க. அதாவது அடியில் இருந்து கிளறி விடுங்க. சொன்னால் அடி பிடிக்க பார்க்கணும். இப்போ ஓரளவெல்லாம் ரெடி ஆகிட்டது. பாருங்க பிரியாணி ரெடி. அதுக்கு பிறகு கொஞ்சம் மல்லி எல்லாம் தூங்குறேன். அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் மூடி ஒரு சொட்டு நேரம் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா சரி. பிரியாணி ரெடி. இப்போ பாசி பாதி லெமன் எடுத்து கொஞ்சம் போடுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா பாருங்கள் பிரியாணி எவ்வளவு அழகாக வந்துருக்கு பாருங்கள்.